பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சார் ரொம்ப அவசரமா? ஆமா ரயிலுக்கா?
எல்லாம் ஜோசியம் தான். வாங்க வாங்க. ரயிலுக்கு அரை மணி நேரம் ஆச்சு, சீக்கிரம் போ. உட்காருங்க. நூறு பேருக்கு சமம்மா. அந்த பொண்ணு வீட்டுல கோச்சுக்கிட்டு ரயிலுக்கு போயிட்டு இருந்தது, வழியில எங்கையில ஆப்டது. ஏமா திங்க கூட்டியாட்டமா. உனக்கு ஏன்பா இந்த வம்பெல்லாம்? ஐயோ மகா பாவம்மா, அவங்க அப்பா அழாத குறையா என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு பேப்பர்ல அறிக்கை விட்டுருக்காரு. சரி சரி கூட்டிட்டோம். அம்மா அந்த பொண்ணு ஆம்பளை மாதிரி நடிக்குது, நானும் ஏமாந்தவமா நடிக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் நடிச்சுட்டா. அது சரி, இது வேறையா? நாம இதுதான் நம்ம வீடு. இவங்கதான் எங்க அம்மா, பேரு அம்மணி அம்மா. சார் பேரு இங்க என்ன சம்பந்தம் பேச வந்திருக்கிற? ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்க. கோபத்துல தானே வந்திருக்காரு. ரயில் தவறிடுச்சு அந்த கோபம்னு சொல்றேன். ரயில் ஒண்ணு தவறி போல, இவர் கார் தான் மஸ்காரா போச்சு. காரா அது வந்துமா? ஐயா ரொம்ப சூடா இருக்காரு, குளிர்ச்சா குடிக்க ஏதாவது கொடுங்க, சரியா போயிடும். ஐயா உட்காருங்க உட்காரு. வேற ரொம்ப புடுக்கமா இருக்கு சார். எப்படிதான் நீங்க கோட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா? ஏன் சார் நீங்க அவுட் சைட் டிரஸ் மாத்திட்டு ஹவுஸ் டிரஸ் போட்டீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? டச் மீ நாட். ஏய் இவ்வளவு கோவம். பால் சாப்பிடு இந்தா. நீ வெளிய போ. என்ன அவ்வளவு வைதிகமா? நான் இருந்தா ப்ளீஸ் கெட் அவுட். கால் கட்டு கை கட்டு இல்லாத பெண்களுக்கு காதலில்லை என்றாலும் காவல் ஒன்று வேண்டும் அம்மா, காவல் ஒன்று வேண்டும் அம்மா. பட்டுப்பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா. பட்டுப்பாவ
வாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா 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 கட்டழகை ஆடை கொண்டு சுற்றிவிட்ட கோலம் என்ன வட்டமிடும் கண்கள் ரெண்டும் கொட்டிவிட்ட பாவம் என்ன பெண்மை ஒன்று ஆணென்று மாறி வந்த செய்தி என்ன பட்டு பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா 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 பார்ப்பதென்ன கண்ணமென்னும் வெள்ளி தட்டு துள்ளி வந்து கேட்பதென்ன தேரோடு சிற்பம் வந்து ஊர்வலந்தான் போவதென்ன பட்டு பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா 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 பெண்ணுக்கு பெண் காதல் கொள்ளும் கண்ணி இன்று போவதெங்கே முன்னும் பின்னும் காவல் இன்றி தன்னந்தனியாவதெங்கே முறை சொல்லும் மாப்பிள்ளை யாருமின்றி செல்வதெங்கே பட்டு பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல் எங்கே பொட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா 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 அம்மா கலா 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 குடும்ப பெண்ணுக்கு இதெல்லாம் அழகாமா பா வீட்டுக்கு போ சித்தி என்னை தொடாதே உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்பா உன்கிட்ட சரண்டர் அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தொழிலான்னு வந்தேன் தனி என்னை விட்டுதான் யாரே ஆ ரூபத்திலேயே வந்து என்னை ஓட்டு ஒதுக்குது தம்பி நீங்க வருத்தப்படாதுங்க என் பொண்ணு ரொம்ப நல்லவா ஆனா கொஞ்சம் கோபம் மட்டும் ஐயோ கொஞ்சமா சொல்லாதீங்க சொல்லாதீங்க நான் பட்ட பாடு எனக்கு இல்லை தெரியும் தம்பி நான் சீக்காளி ஹார்ட் ரொம்ப வீக்கு பெட்ல இருக்கு கலாவ நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறதா போன் வந்ததும் கார் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் தம்பி என்ன செய்யறது பெத்த மனசு பித்து பொண்ணு மனசு கல்லு மிஸ் கலாதேவி ஆத்திரம் தனக்கே ஆபத்து உங்க அப்பா படுற வேதனையை பார்த்தாவது வீட்டுக்கு போய் ஒழுங்காருமா ஓ பாப்பா பாப்பா தம்பி வீட்டில் யார் இருக்கா அம்மா மட்டும்தான் இருக்காங்க அதோ வாங்க இவங்க தான் அம்மா தங்கமான பிள்ளையை பெற்றிருக்கீங்க நீங்க ரொம்ப புண்ணியவதி பெரிய கடை ராமசாமி இல்ல இவர் படம் இவர்தான் எங்க அப்பா இறந்துட்டாங்க இவர் உங்க அப்பாவா தம்பி ஜீவா அம்மா ஏன் அழுதீங்க அப்பா முன்னமே தெரியுமா உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்கிறேன் தம்பி இந்த தெய்வத்தை பற்றி ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பேசுற கடமைப்பட்டிருக்கிறது ஐயா ஏன் இப்படி துடிக்கிறீங்க என்ன விஷயம் நீ தயவு செஞ்சு என் வீட்டுக்கு அவசியம் வரியாப்பா நீங்க இப்ப புறப்படுங்க சாயந்தரம் நான் வரேன் நீ அவசியம் பாப்பா கண்டிப்பா வர வரேம்மா
ஹலோ சாந்தா குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன நைட் டியூட்டி முடிஞ்சு வர போல இருக்கு ஆமா ஏன் நின்னுட்ட வா உள்ள போலாம் சாரி இன்னும் குளிக்கல கொள்ளல தினமும் ஆடு மாடலாம் குடிச்சிட்டா இருக்கு ஏன் தம்பி சாந்தா என்ன ஆடா மாடா அப்படி எது வேணாலும் சொல்லட்டும் ஐயப்ப இல்லாத அனாதியா திக்கு தெரியாம தெரிஞ்சுகிட்டு இருந்த என்ன அன்னைக்கு அந்த முரட்டு மாடு முட்டி எரிஞ்சிருந்தா நான் செத்த இடம் புல்லு முளைச்சு போயிருக்குமே இவங்க குறுக்கே ஓடி வந்து என் உயிரை காப்பாத்தி அவங்க மாடியிலேயே தங்க எனக்கு இடம் காட்டிய தெய்வம் இல்லையா நாள் தவறாம நன்றி எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு வாயால சாப்பாடுன்னு சொன்னா வயிறு ரொம்பிடுமா என் உயிரே உங்களுக்கு போதாதா ஐயோ உன் உயிர் ரொம்ப நல்ல உயிர் அதை நாயே வீணாக்கணும் சரி சரி போய் குளிச்சுட்டு வந்து அம்மா டாக்டர் எடுத்து நான் வெளியே போயிட்டு வந்துறேன் வரமா என்னது அவனையும் கண் கொட்டாம பாத்துக்கிட்டு இருக்க வந்ததும் ஒரு வீச மிளகாயும் ஒரு படி உப்பையும் அடுப்புல அள்ளி குட்டி உங்க மகனுக்கு திருஷ்டி கழிங்க பொண்ணுன்னா இப்படி எல்லாம் இருக்கணும் நேத்து எவ்வளவோ பெட்டரா இருந்தது இன்னைக்கு ஏன் இவ்வளவு வீக்கா போச்சு எல்லாம் நான் செய்த பாவம் புரியுது கலா நீ ஏன் வீட்டை விட்டு போனேன் உன்னாலதானே மாமாவுக்கு மறுபடியும் மாறுவலி வந்துருச்சு டாக்டர் தான் நீங்க புதுசா உங்க அத்திக்கு பறிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க வணக்கம் ஐயா வணக்கம் வாங்க தம்பி வணக்கம் வணக்கங்க இவரு டாக்டர் ரங்கசாமி ஓ அப்படியா வணக்கம் வணக்கம் கண்ணம்மாவோட அண்ணன் மகன் ஐ சி கலாவே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்ச தம்பி இவர் தான் பேரு ஜீவா ஓ தேங்க்ஸ் மிஸ்டர் ஜீவா இப்போ இன்ஜெக்ஷன் 4 மணிக்கு அப்புறம் படுக்க போகும்போது ஒன்று போட்டு நீ வீட்டுக்கு போயிடு அப்புறம் அத்தை நர்ஸ் வரி அதிகமாக இருக்குங்களா ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை உயிர் போனதும் வலி நின்றும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க தம்பி நான் ஒரு பாவி ஆனா உன்னை பார்த்துட்டேன் இனிமே எனக்கு கண்டிப்பா மோட்சம் உண்டு ஐயா தம்பி நான் உங்க அப்பாவுடைய ஆப்த நண்பன் உங்க அப்பா பெரிய வியாபாரி பணக்கார் நான் அப்போ பரம ஏழை என்னை நம்பி இருந்த உங்க அப்பாவை மோசம் செய்ய அவரை ஏழையாக்கு நான் பணக்காரன் ஆயிட்டேன் தம்பி அதுக்கு கழிச்ச தண்டனை தான் எனக்கு இந்த நெஞ்சு வலி ஐயா ஆச்சரியப்படாத தம்பி அதுதான் நீதி அது போகட்டும் நான் சொல்ல போறது கொஞ்சம் கவனமா கேளு என் முதல் சம்சாரம் செத்துட்டான் அவளுக்கு 2 பொண்ணு மூத்த பொண்ணு சரசா அந்த பொண்ணு பிறந்தா கலா 2வது பொண்ணு கண்ணம்மா எனக்கு 2வது தான் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா இந்த டாக்டருக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு கண்ணம்மா எல்லா ஏற்பாடும் செய்து வச்சான் அது பிடிக்காம எல்லார பேச்சும் மீறிட்டு அந்த பொண்ணு ஒரு சர்க்கஸ்காரன் உயிர் போச்சு இந்த சின்ன பொண்ணுக்கும் கண்ணம்மாளை கண்டா பிடிக்கிறதே இல்லை இந்த மாட்டாண்டாய் குடும்பமாங்கள அதுதானுங்களா தப்பு தம்பி உண்மையில கண்ணம்மா ரொம்ப நல்லவ அவ எப்படி நடந்தாலும் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அவளோட எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா கலா இருக்குங்க கலா கொஞ்சம் ஆத்திரமும் அவசரம் உள்ள பொண்ணுதான் அதை அடைக்க நல்லபடியா வாழ வைக்கத்தான் கடவுள் உன்னை இங்க கொண்டாந்து விட்டிருக்கிறான் இந்த குடும்பத்தையும் இந்த பொண்ணையும் வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு இதுக்கு நீ உறுதி கொடுத்தா போதும் உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது ஏற்பட என்னாலான எதையும் செய்ய நான் எப்போதுமே காத்திருக்கேன் நீங்க வீணா கவலைப்படாம இருங்க உடம்பு தானா குணமாயிடும் இந்த உறுதிமொழி ஒண்ணு போரும் தம்பி எனக்கு உடம்பு குணமானாலும் ஆகாட்டாலும் கவலை இல்லை இன்ஜெக்ஷன் போடணும் வரலாங்களா வாமா
நான் போயிட்டு வரேங்க. வணக்கம். வர தாத்தா. அம்மா இப்படி வா உட்கார். அந்த பையன் ஜீவாவே உனக்கு பிடிச்சிருக்குல்ல? என்ன இப்படி கேக்குறீங்க? பார்த்தாலே தெரியுது தங்கமான புள்ள. நம்ம கலாவை அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அவனை விட பொருத்தமான பிள்ளை நம்ம பொண்ணுக்கு வேற யாரும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. உனக்கு சம்மதம் தானே? இப்படிதான் அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சிடுவீங்க. நல்ல பிள்ளைன்னா நாலு காசை கொடுங்க, வேணுங்கிற உதவியை செய்யுங்க. இந்த பொண்ணு விஷயமும் இப்படி ஆயிட்டா டாக்டர் ரங்கசாமி எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது. அத கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க. எனக்கும் அவனுக்கும் இதை விட வேற அவமானம் என்ன வேணும்? கண்ணம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணும் பொருளும் அவனுக்கு தான். ஆண்டவன் தீர்ப்ப எழுமலே. காஃபி அப்பாவுக்கு தானே? ஆமாம்மா. கொண்டா, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். சரிம்மா. அப்பா அப்பா, கலா அசந்து தூங்குறாங்க, எழுப்பதுமா. அதெல்லாம் எனக்கு தெரியும், ராத்திரி கூட ஒன்னும் சாப்பிடலாம். அப்பா அப்பா, ரங்கசாமி வேதாச்சல உடம்பு நல்லா தானே தேறி வந்தது? ஆமா, யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு ஏற்பட்ட ஷாக்கு தான். டாக்டருக்கே புரியாத ஷாக்கா? ஆச்சரியம். ஆச்சரியம் ஒண்ணுமில்லை, அவங்க திட்டப்படி சரியா நடந்துக்கலாம். கலா ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருக்கலாம். ஐயா யாரு? நானும் வேதாச்சலமும் இரு உடல் ஒரு உயிர் மாதிரி. அதோட குடும்ப வக்கீல், பேர் பாலசுப்ரமணியன். தம்பி என் பேர் ஜீவன். வீட்டை விட்டு ஓடுன திரும்ப இங்க கொண்டு வந்து சேர்த்து வச்சு தான். ஆமா, நல்லதுதான் செஞ்சேன், ஆனா அது கெட்டதாப்படுது. நான் என்ன செய்யறது? பாவம், தாயில்லா பொண்ணு, தகப்புன்னு இறந்துட்டான். ஆஸ்தி பாஸ்தி இருந்து என்னப்பா? அதுக்கு நல்ல ஆதரவு இல்லை. வக்கீல் சார், ஆதரவு இல்லை ஆதரவு இல்லைன்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணு புத்தியை கெடுத்து வைக்கிறீங்க நீங்க. எங்களை விட யார் ஆதரவு அதுக்கு தேவையில்லை. கலா கல்யாண செலவுக்காக மாமா உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற ரொக்கம் 2 லட்சத்தை உடனே அத்தைகிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு மறுநாள் பாருங்க. நீ யார கேட்கறது? ஹூ ஆர் யூ? வேதாச்சல அந்த பொறுப்பு எங்கிட்ட தான் ஒப்படைச்சான். நான் கொடுக்கறேன் கொடுக்கறாது என் இஷ்டம். அதையும் பார்க்கலாம். என்ன விதவையாக்கி வச்சதும் இல்லாம போயாத போராட்டத்துக்கும் வேதனைக்கும் ஆளாக்கி வச்சிருக்கேன். நான் என்ன பாவத்தை செஞ்சேன்? பாவம் செய்தவன் தான். தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் எனக்கு பக. ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட வாழ்வா? என்ன இருந்தாலும் பழிபாவத்து கஞ்சாம உன் சித்தி எப்படி பேசிருக்க கூடாதான்?
Thank you.
எனக்கு ஒண்ணும் தெரியாது. சத்தம் கேட்டு தூங்கினு விழுந்து ஓடி வந்தேன். நீங்க சொல்றது சரியான சமாதானமா இல்லைங்க. கலா சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் திட்டம் போட்டு செயலா தான் இருக்கு. இல்லைன்னா கலாவை கொலை செய்ய ஒரு கொலகாரம் இந்த வீட்டுக்குள்ள திடீர்னு எப்படி வர முடியும்? கலாவை கொலை செய்யவா? அதுக்கு நான் காரணம் என்ன நினைக்கிறீங்க தம்பி? இதை விட நீங்க என்ன கொண்டு இருக்கலாம்? எல்லாம் இழந்த தனி மரணம், இருக்கிற ஒரு மகளையும் பறி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு பேய் மனம் கிடையாது. இது சத்தியம். என்ன நம்புங்க தம்பி, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. அழாதீங்க, கலாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவோம். வாங்க கலா. கலா, அக்காவை விரட்டியது முதல் திட்டம், அப்பா உயிரை எடுத்தது இரண்டாவது திட்டம், என் உயிரை எடுத்து வந்தது மூன்றாவது திட்டம். ஆனா இதிலிருந்து தப்பி ஓடிவிட எனக்கு கடவுள் எப்படியோ வழிகாட்டி விட்டார். அம்மா போயிட்டு வர, போனாலும் லெட்டர் போடுறேன். சரிப்பா. எங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? பொண்ணு தேடி போறேன். ஏன், நாட்டுல பொண்ணு பஞ்சம் வந்துருச்சா? சாந்தா, அந்த கலா மறுபடியும் ஓடி போயிட்டா? இவர் இந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்க போறாரா? ஏன், உங்களுக்கு வேற வேலை இல்ல? அந்த பொண்ணை விட்டா அந்த குடும்பத்துக்கு வேற யார் வாரிசு சொல்லு? ஊர்ல வாரிசு இல்லாம 1000 குடும்பம் இருக்கு. அத்தனை பேருக்கும் நீங்க தானே வக்காலத்து வாங்கிக்கணும். அடாடாடாடா, பேச்சுல என்ன கிண்டல், என்ன கோவம். சரி, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். அவங்க அப்பா எங்கிட்ட சில பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்காரு. அந்த கடமை தான் காரணம். நான் சொல்றது கேளுங்க. எனக்கும் அந்த வீட்டு கதை பூரா ஓரளவு தெரியும். அந்த கலா நல்ல வேலை, அவளை கட்டிக்கிதான் இங்க டாக்டர் பெரிய பெரிய கோட்டை கட்டிட்டு இருக்காரு. அவர் போய் தேடி கொண்டாட்டுமே. சிவா, சாந்தா சொல்றது எனக்கு நியாயமாத்தாப்பா படுது. அம்மா, சாந்தாவுக்கு தெரியாத உள் விஷயம் அநேகருக்கு அந்த குடும்பத்தை. காரணம் இல்லாம நான் எதுலையும் தலையிட மாட்டேன். என்ன நம்புங்க, உத்தரவு கொடுங்கம்மா, நான் போயிட்டு வர்றேன். சாந்தா போயிட்டு வரட்டும்மா. அப்படி சொல்லுங்க. என்ன என்னம்மா மௌனமா இருக்க? மௌனம் தான் சம்மதம் அர்த்தம்மா. அப்படிதானே? பாத்தீங்களா, திட்டம் போட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டீங்களா இல்ல வீட்டை விட்டே தொலைச்சிட்டீங்களா? என்னையா சொல்றேன், யார்கிட்ட வேலையை காட்டுறேன்? கலாவுக்காக மாமா உங்ககிட்ட கொடுத்திருக்கிற பணத்தை அபேஸ் பண்ணு. நீங்களா இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒழிச்சு கட்ட திட்டம் போட்டு வேலை செய்யுங்கன்னு எனக்கு தெரியும். கண்ணம்மா, நீங்க செய்யற பழிபாவத்தை மறக்க இப்படி ஒரு கதை கட்டுறீங்களா? ரெண்டு பேருக்குமே சொல்றேன், ஏற்கனவே நான் இடிஞ்சு போயிருக்கேன். அதை இதை பேசி என்னை ஏன் இப்படி மேல மேல சித்திரவதை செய்யறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நடிக்கிற நாடகம். வாங்க தம்பி. கலா எங்க தேடியும் கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்காம நான் திரும்ப போறதும் இல்ல. இடம் தெரிஞ்சல்லப்பா நீ போய் தேடுறதுக்கு. அவ அக்கா ஏதோ சர்க்கஸ்ல இருக்காள், அங்க போய் கூட பாக்கலாம். எப்படியோ வெற்றியோட வருவேன், கவலைப்படாது. கலாவை தேடி ஆள் போகுது. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலை இது. ஜீவா கடதாசியா? ஆமா, ரெண்டு மூணு சர்க்கஸ்ல கூட தேடி பார்த்தாச்சாம், கலா கிடைக்கலையா? நல்லதா போச்சு, கிடைக்காமலே போகட்டும். என்ன சொல்ற? சரியா தான் சொல்றேன், சொத்து பூரா நமக்கு, வீண் பழியும் வராது. போதும், இத வேற சத்தம் போட்டு சொல்றியா? சும்மா இரு. Thank you.
கமா. இனிமே உங்களை தனியா விட்டுட்டு நான் போறதா இல்ல மிஸ்டர் ஜீவா உங்க உருட்டு புரட்டல ஊர்ல நடக்கும் இங்க நடக்காது ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி வந்திருங்க ஒழுங்க போய் ஊரே சேருங்க நீங்க இல்லாம நான் ரிட்டர்ன் ஆகறதா இல்ல நீங்க கர்ணம் போட்டால அது நடக்காது பார்த்தேனே கர்ணம் போடுறது உங்க தொழிலாச்சே என்னால அப்படி முடியுமா சமாஜ் படுத்தீங்களா
என்ன வசூல், ஆயிரக்கணக்கான ஜனங்க டிக்கெட் இல்லைன்னா கூட போக மாட்டேங்கிறாங்க. ஹவுஸ் ஃபுல், 12 ஆளை வச்சு என்ன விட்டுருக்கேன். வந்திருக்கிறவங்க தலையில்லாமா? இல்ல பாஸ், நோட்டையும் சில்லறையும். அதுக்கு என்ன பண்ணுங்கற? ஒண்ணு இல்ல பாஸ், சர்க்கஸ்ல எவ்வளவு வேலை செய்யறேன். காலையில இருந்தா காலை பிடிக்கிறேன், மாலையில வந்து உடம்பு பிடிக்கிறேன். கொஞ்சம் சம்பளத்தை ஒசத்தப்படாதா? என்னடா வேலை செய்யற? ஒரு நாளைக்கு ஒரு ஷோவுக்கு பீரங்கில இருந்து வந்து விழுற, ஒரு நாளைக்கு வந்து விழுகிறேன். சரி, அது போகட்டும் பா. நம்ம சர்க்கஸ்க்கு எவ்வளவு பேர் இருக்கு தெரியுமா? நம்ம சர்க்கஸ் வந்து லண்டனுக்கு போச்சுன்னு கேட்டாக்கா உங்களுக்கு ஒரு மாலை. என் காசுல லண்டனை சுத்தி பாக்க பாக்குறியா? அது போகட்டும் பா. கிருஷ்ணாப்ல வந்து கல்யாணம் பண்ணீங்க, அவன் நல்லா ஓடுறான். நீங்க தஞ்சாவூர்ல கல்யாணம் பண்ணீங்க, அவன் நல்லா ஆடுறான். நீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் எங்களை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பாஸ்? வச்சிங்க, நான் நூலே வச்சிட்டீங்களே பாஸ். நான் எதுக்காக சொல்றேன்னா பாஸ், நீ தான் பகல்ல தூங்குற ராத்துல டெண்ட பூரா சுத்திட்டு வர்றிய. ரபர், இந்த லவ் லெட்டர் பாரு. எனக்கு எதுமா லவ் லெட்டரா? எனக்கு ஒருத்தர் கிடையாது. உனக்கு கீ இல்ல, அவர் கீ. இந்த மூஞ்சிக்கு ரபர் தூக்கி நெருப்புல போட்டுடுவேன். யார மூஞ்சிக்கிங்கிற? ரபர், டேடி மம்மி சொன்னுச்சு இதை கண்ணானம் பண்ணிக்கோவோனான்னு. இது என்னை வெத்துல பாக்க வச்சு கண்ணானம் பண்ணிச்சு. நான் இது பின்னால ஓடி வந்தே. இப்ப பாரு, வேற ஒரு லவ் லெட்டர் வந்துருக்கு. எனக்காவது லவ் ஆகுது, லெட்டர் ஆகுது. அதை வாங்கி படுறா. என்னடா அதுக்கு மயக்கம் வந்துட போகுதுரா? தலைகளை சுத்துறேன். எங்க எழுதிருக்கும் தெரியாதா? ஆமா, இது ஆரோக்கிய சாமியின் பேர் எழுதிருக்கு. இது எனக்கல்லடா, இது இந்த சிங்கம் புலிக்கு கறி வாங்கி போடுறான்ல. நீங்கள் எங்கும் கண்டிராத நிகழ்ச்சி, அதிசயம், ஆச்சரியம். கீழே வலைவிரிக்காமல் மேலே வானத்தில் பறந்து செல்லும் வீரர் மிஸ்டர் வீரமுத்துவின் அரிய சாதனையை பாருங்கள். ரத்தம் கொடுத்தா சரியா போகுமா? ரத்தத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கிறார்.
நீங்க எல்லாம் கொஞ்சம் போங்க ப்ளீஸ் போங்க போங்க மேனேஜர் ரேட் போ கூட்டிட்டு போ ரடங்க ரடங்க போங்க போம் போ மலமலன்னு போ யாரப்பா யாரு இருப்பா தம்பி டாக்டர் சார் ரத்தம் வந்து சேரதுக்கு தாமதமாச்சிருந்தா ஏதாவது சீரியஸ் ஆயிடலாம் என் ரத்தத்தை சோதனை பண்ணி பாருங்க சரியா இருந்தா எவ்வளவு வேணாலும் என் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துங்க தம்பி உங்க ஆர்வத்தையும் நல்ல பண்பையும் நான் ரொம்ப பாராட்டுறேன் எவ்வளவு சீக்கிரம் ரத்தம் செலுத்தப்படுதோ அவ்வளவு சீக்கிரம் ஆபத்து நீங்க வாங்க உள்ள முதல்ல உங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவோம் தேங்க் யூ கபாலி அந்த பய வீரமுத்துவ பிடிக்கிறாப்புல பிடிச்சு விடுறாப்புல விட்ட பாரு பிரம்மா கீழே விழுந்த அந்த பய பொழப்பானா இனிமே அது நடப்பணம் தான் இருந்தாலும் ஒண்ணுதான் போனாலும் ஒண்ணுதான் தொழில் விரோதி தொலைஞ்சான் வெற்றி விழா கொண்டாடலாமா இது உங்க வேலை தானா செய்த துரோகத்துக்கு வெற்றி விழா வேறையா சரசாமா நீங்க இருக்கிறத நான் கவனிக்கல இருந்தால் நீங்க இப்படி பேசக்கூடாது உங்க கனவ வெற்றி உங்களுக்கும் வெற்றி தானே அருமையான உபதேசம் உங்களை மாதிரி நாலு பேர் இருந்தா போறோம் ஒரு குழந்தை பாய முடி கபாலி இது குடும்ப விவகாரம் குறுக்க நான் நிக்கல வர்றேன் இத மாதிரி காலி சிநேகிதம் முதல்ல தொலையணும் கால் முடிஞ்சு அகம்பாவம் அழியில பாரு எனக்கு அகம்பாவமே கிடையாது அப்ப எனக்கு இருக்கா திமுரா புருஷன் கிட்ட பேசுற பேச்சா இது இது போல கொடுமையே கிடையாது சகல சுகத்தி வெறுத்துட்டு வந்த அக்கா நடிக்க உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது கலா பழைய கதையை படிக்க இப்ப பாருங்க லட்சணத்தை காலும் கையும் கலிய சாடு கலா சாணி ஏண்டா நின்னுகிட்ட திம்புறது நீ இப்படி உட்கார அந்த பார்வை அந்த கேரி கேரி मेरे दिल ठलक ठलक क्या मेरा दिल ठुड़क 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 क्या बोला कोच करा इधर सुन ले हाय मादरी जिल नाइडवा अपना बनाएगा सुंदर अपना बनाएगा सुंदर ओ मेरे प्यार वापस मुझे पंपली मत बोलो मुझे पंपली मत बोलो मारो मारो என்ன ஒண்ணுமே புரியலையே தகராறே இருக்காது
अच्छा मुझे तमिल सिखाएगा भैया, रबर मुझे तमिल सिखाएगा। अच्छा रबर तुमको तमिल सिखाएगा? अच्छा अच्छा तमिल होने सीखा। फिर क्यों मुझे बम्बली मास बोला? अरे 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 बम्बली मास ने सुनना है ना, बम्बली मास ना इन्ना मास तेरी माँ काश्मीर आपल मार रख लिया ने। मैं आपल भाई सारा पावी पर ना ये ना लव बंदा ना। வணக்கம் பாஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல பேஷ். வணக்கங்க. வணக்கம். என்ன அப்படி பாக்குற? ஆனா தெரியலையா என்னப்பா போன உசர புடிச்சு கொண்டா அந்த ஜீவா? ஆனா உனக்கு ரத்த தானம் பண்ணவரப்பா. பேரை கேட்ட உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க தம்பி உட்காருங்க, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது போட்டுங்க, ரொம்ப சின்ன விஷயம் அதெல்லாம். உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? என்ன நலம் போங்க. என்னுடைய அருமையான வித்தை எல்லாம் மறுபடியும் செய்து காட்ட முடியாதபடி என் கை ஊனப்பட்டு போச்சு. ஆமா தம்பி, சர்க்கஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய குறை. முதலாளி எனக்கு ஒரு எண்ணம், எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் யாருக்காவது சொல்லி கொடுத்து அந்த குறைய போக்கணும். சார் நீங்க விரும்பினா எனக்கு சொல்லி கொடுங்க, ட்ரெபிசா எனக்கு அவ்வளவு ஆசை. முதலாளி என் கனவு நினைவாய் போச்சு, நாளைக்கு பயிற்சி ஆரம்பிச்சேன். பேஷ் பேஷ் வெரி குட் வெரி குட் வெரி குட். சாரி சார், என் கையை உடைச்சு இதிலே படுக்க வச்சு விட்டு. இல்ல பாப்பா. அம்மா கூப்பிட்டீங்களா? வாமா கடதா சந்திரிக்கு படிச்சு காமிமா. கொடுங்க கொடுங்க. அன்புள்ள அம்மாவுக்கு ஜீவா வணக்கம். நலம் நலம் விருப்பம். இங்கு நடைபெறும் நேஷனல் சர்க்கஸில் கலா சேர்ந்திருக்கிறாள், அதை விட்டு வர மறுக்கிறாள். பாத்தீங்களா பாத்தீங்களா, அவ அக்கா இருக்கிற சர்க்கஸ் தான் அது. இவளுக்கும் அதே புத்தி தான். இப்படிப்பட்டவ வீடு வாசல் அடங்கி இருப்பாளா? மேல படிமா, நானும் சர்க்கஸில் சேர்ந்திருக்கிறேன். என்னது? எனக்கு தெரியும், பேய விரட்ட போனவருக்கே பேய் பிடிச்ச மாதிரி. இவர் அவ விடமாட்டான். ஆனா சர்க்கஸ் வேலை ரொம்ப ஆபத்தானதம்மா. சாந்தா உடனே பதில் எழுது, அவன் அடுத்த ரயிலுக்கு புறப்பட்டு வர சொல்லு. இருங்க பாக்கிய படிக்கிறேன். இந்த வேலை ஆபத்தானது என்று உங்களிடம் படிப்பவர்கள் சொல்வார்கள். அதை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கலாவை பற்றி அவள் சித்திக்கு சொல்லி அனுப்போம். குறிப்பு, அன்புள்ள சாந்தா, என் கடிதத்தை படித்து நீயும் ஆத்திரப்படாதே, அம்மாவையும் பயப்படுத்தாது. வெற்றியோடு விரைவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். கடிதத்தில் நீ என் முகத்தை பார்ப்பது போல் நானும் உன் முகத்தை மனக்கண்ணால் பார்க்கிறேன். சரி. Thank you.
பரப்புவோமா
கண்ணே, உன் மூஞ்சி கல்கட்டா ரசகுல்லா மாதிரி இருக்கு. ரசகுல்லா முதல் அச்சி அம்மா. என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்கு. நீ மட்டும் என்ன முறை நடந்த? ஃபர்ஸ்ட் டே நான் சர்க்கஸ் பார்க்க வந்தேன், டிக்கெட் இல்லாம நீ உள்ளே கொண்டு போற உட்கார உட்கார விட்டாரா? என்ன சாமி கதா? அவங்க அக்கா இருக்கிற நேஷனல் சர்க்கஸ்ல இருக்கிறாளா? அப்படியா? நேத்து சாந்தா சொன்ன. அவளுக்கு எப்படி தெரியும்? அந்த ஜீவா அவங்க அம்மாவுக்கு கடிதாசி போட்டிருக்காங்க. ஆள் இருக்கிற இடம் தெரிஞ்ச இன்னும் நானும் ஓட்டி பிரியாதனம் இல்லை. என்ன செய்யலாம்? உன் சமாச்சாரமே எப்பவும் தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை தானே. உனக்கு முன்னாடியே நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நிலவென்னும் ஆடை கொண்டாடு அவள் தன்னிழலுடன் நின்றாளோ, குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ. நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன்னிழலுடன் நின்றாளோ, குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ. இரவிலே தன்னை தானே காண நினைத்தாளோ, இளமையை நேரில் கண்டு ஏங்க நினைத்தாளோ. இரவிலே தன்னை தானே காண நினைத்தாளோ, இளமையை நேரில் கண்டு ஏங்க நினைத்தாளோ. பெண்ணே பெண்ணோடு பேசுமோ சுகம் என்னென்று கூறுமோ, என் முன்னே வராமல் தீருமோ நிழல் முத்தங்கள் சிந்துமோ. Thank you.
பெண்மை வர வேண்டும் வர வேண்டும் மன்னவன் கோபம் கொண்டால் கண்ணீர் விட வேண்டும் விட வேண்டும் ஒன்றில் ஒன்றாக பேசலாம் அது யாரென்று பார்க்கலாம் இங்கு வந்தால் நன்றாக பேசலாம் ஒன்று தந்தாலும் போகலாம் நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன் நிழலுடன் நின்றாளோ குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ நிலவென்னும் மேடை கண்டானோ அவன் என் நிழலுக்கு நின்றானோ மலரென்னும் வாடை கொண்டானோ அவன் பெண் மயக்கம் கொண்டானோ மறந்து போய் பாடிட்டேன் தெரிஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து பாட்டு பண்ணலாமாப்பா பொண்ணை பார்த்து யார் சார் பண்ணலாம் திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது திரும்பி பார்த்தேன் படிச்சுன்னு ஒரு சிலை தெரிஞ்சது அவ்வளவுதான் பொண்ணுக்கு சிலைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு ஜீவா வந்து தூங்கலான்னு போதும் போதும் இதுக்கு மேல வழக்கமே தேவையில்லை இப்ப ரெண்டு பேர் மேலையும் தப்பு இருக்கு சண்டைக்கு வரப்படாது நின்னு கேட்கணும் நீ சிலையா நின்னதும் தப்பு அதை நீ பார்த்து ஆடுனது பாடுனது ஓடுனது என்ன நல்ல நிலவுல அழகான ஒரு சிறைய பார்த்து அப்படியே கற்பனை ஊற்றெடுத்து தெரிவிச்சு என்ன ஜீவா நீ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா சமாரே இருந்தீங்க ஆளே அவுத்து விட்டுருவேன் பரவாயில்ல எனக்கு இது புதுசும் இல்லை நான் நல்லது செய்ய போனா எல்லாரும் கெடுதலா நினைக்கிறதா வழக்கம் சித்தியோட என்னை எங்கெல்லாம் தொடர்ந்து பாத்தீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏன் புரியல எனக்கு வேற யார் விரோதி இருக்காங்க இங்க சொல்லுங்க எப்படியோ இருக்கட்டும் அந்த விரோதி மட்டும் என் பிடியில இருந்து தப்பவே முடியாது வேண்டாம் தயவு செய்து நீங்க எங்கிருந்து ஊருக்கு போயிடுங்க நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்க வேண்டாம் எனக்கு ஒரு ஆபத்து என்னோடவே போகுது தயவு செய்து அதை மட்டும் சொல்லாதே உன் ஆபத்தை விட்டுட்டு நான் போகவே முடியாது உனக்கு நல்வாழ்வு ஏற்படுற வரைக்கும் நான் உன் நிழல் போல இருக்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு போய் வந்திருக்கேன் இந்த முடிவு மாறவே மாறா கையில அடி வாங்கியிருக்கல உங்க எத்தனை தூரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எதுக்கு இந்த எக்ஸசைஸ் போதும் போதும் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நான் ரொம்ப வெக்கப்படுறேன் கத்தி எறிஞ்சவனை கண்டுபிடிக்க முடியாம போச்சே அவன் போய் தொலை தங்கச்சி உயிர் காப்பாத்தினது போதும் வஞ்சம் வச்சிருக்கிற பாம்பு ஓடி போச்சேன்னு சந்தோஷப்படக்கூடாதுமா ஆடுல வருது சரசா வாங்க நீ கூட அங்கதான் இருக்கியா கலாமலை யாரோ கத்தி பேசினா நம்மள ஆமா நீங்க எப்ப வந்தீங்க ராத்திரி வந்தேன் ராத்திரி தான் கத்தியும் வந்தது தம்பி என்ன விஷயம் கத்தி என்னை ஒன்னா சேர்த்து பேசுற அவர் பேசுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே இவர் இல்லைன்னா கலாவை உயிரோட பாத்திருக்கவே முடியாது எங்க பணத்தை ஏப்பம் விடுறதுக்காக எங்க உயிருக்கே உல வைக்கிறது ஒரு கூட்டம் எங்க அப்பா பெண்களை பெத்த பாவமா இவர் ஆனா பிறந்த பாவம் சரசா இப்படி பொதுப்படையா பேசி எனக்கு கோபத்தை உண்டாக்காத
புத்தி இருந்தா அது சித்தி வேலைன்னு தெரிஞ்சுக்க கூடாது? சித்திய கேட்டா இது உங்க வேலைன்னு சொல்லுவாங்க. கலாவை கேளு. அவ அறியா பெண், அவள என்ன கேக்குறது? அவ பணம் 2 லட்சத்தை விட்டறிஞ்சிட்டா உங்களை உத்தமரன் நாங்களே சொல்லிட்டு போறோம். இந்த சூழ்ச்சி பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். 1000 பேர் வந்து கைவரிசையை காட்டினா சரி, எங்கிட்ட இருந்து இம்மி விஷயம் கூட நீ தெரிஞ்சுக்க முடியாது. இம்மி விஷயம் கூட தெரிஞ்சுக்க முடியாது? இம்பாசிபிள். இம்பாசிபிள் போட்டானே. ஏத்த என்னமோ போல இருக்கிற. இப்ப புருஷன் என்ன வந்துருச்சு? தலைவலி தாங்கல. நர்ஸ் டெம்பரேச்சர் பாரு. எஸ் டாக்டர். வந்திருக்கீங்க ஒரு முடிவு கட்டுறேன். புலி பார்த்தா பாயா போட மாட்டே சொன்னேன், சிங்கம் பார்த்தா பாயா போட மாட்டே சொன்னேன்,
என்னம்மா இது பாய போட மாட்டேன்னா படுக்கைய போட மாட்டேன்னா என்ன பயப்பட மாட்டேன்னு சொன்னானா என்ன ஆகும் என்ன ஆகும் இவனுக்கு வயசாகும் பாருங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆணையை என் மேல ஏறும் இது ஒரு வம்பு இங்க பாரு இளம்புள்ள வாங்க இழுத்துக்கிறது பாரு ஆணைக்கு அடியில இருப்பியா சந்தேகம் தான் வெரி குட் இதே மாதிரி இன்னும் வந்தவர் வெரி குட் ஜீவா இன்னும் உனக்கு பயிற்சி தேவையில்லை சரி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் வந்துட்டேன் கையெழுத்து மாதிரி ஆம்பளை பொம்பளை விளையாடாதே புன்னிவதி உனக்கு இவ்வளவு ஆத்திரம் அது எங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு பரவாயில்ல அடு எனக்கு வெளியே வேலை கிடைச்சிருச்சுல்ல எங்க அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வீட்டுல மல்லு கொடுக்கணுமா எப்படி பொண்ணு பாத்துட்டீங்களா வீட்லயே வந்து காத்துக்காமல பரவாயில்ல கலா கலா அந்த அதிர்ஷ்டக்காரி பேர் என்ன என்னமோ எழுதிருக்க என்ன எழுதிருக்கு சொல்லுங்க பொண்டாட்டியோட பேரை சொல்லாமா பரவாயில்ல சொல்லுங்க இப்படி கிழிச்சிட்ட புரிய மாட்டேங்குது இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா கலா சொல்லுங்க கையை எடுங்க பேரு சொல்லுங்க கலா சொல்லுங்க அதான் சொல்றேன் கலா பொண்ணு பேரு சொல்லுங்க அப்ப உனக்கு இஷ்டம் இல்லையா எதுக்கு பொண்ணு பேர் தான் கலா கலான்னு எத்தனை அத்தவா சொல்றது வெல்கம் டு எவ்ரிபடி National Circus invites you all. Thank you.
இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பான அம்சமாக முதன்முறையாக இவ்வரங்கிலே பறந்து பாய்ந்து உங்களை பரவசம் ஊட்டப் போகிறார் எங்கள் சர்க்கஸில் புதியவரான ஜீவா. Thank you.
ஜீவா ஆட்டம் ரொம்ப அபாரம். குருவையே மிஞ்சிடுவாரு. ஆமா ஆமா, புதுசிலே எப்படின்னா போ போ கேட்கணுமா? அவரால நம்ம சர்க்கஸ்கே தனி புகழ் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் சர்வீஸ் ஆன ஆள் மாதிரில ஜீவா ஆடிட்டாரு. நானே அசந்துட்டேன். நீங்க என்ன, எல்லாருமே அசந்துட்டாங்க. ஜீவா ஆட்டத்தை பார்த்த பிறகு இனிமே ஆம்பளையில ஜீவா பொம்பளையில கலா, இதுதான் சமமான ட்ரிப்பிஸ் ஜோடி. கரெக்ட். எனக்கு வித்தையை கற்று தந்த வீரமுத்துக்கு தான் அத்தனை பெருமைகளை சேர். எங்க அத்தான் கபாலிக்கு எவ்வளவு நாள் சர்வீஸ், உங்களுக்கு விழுந்த அப்பளாச பார்த்து அவர் முகம் சுருங்கி போச்சு. அப்படி இருந்தா அது பெரிய தப்பு கடா. தொழில போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம இருக்க கூடாது. இந்த உபதேசம் எல்லாம் நல்லவங்களுக்கு. அது எப்படியோ போகட்டும், எனக்கு என்ன, நான் பர்மனெண்டா சர்க்கஸ்லயே இருக்க போறேனா அதை பத்தி கவலைப்பட. என்ன திடீர்னு வேகாந்தம், எங்க போறீங்க? என்ன விளையாடுறியா? நான் மட்டும் இல்ல, நீயும் கூடி சீக்கிரம் ஊருக்கு புறப்படணும். நீங்க விளையாடுறீங்க, என் உயிர் போனாலும் அந்த சிட்டி முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். ஏங்கடா, நீ பிடிச்ச மயிலுக்கு மூணே கால்னு பேசுறியா? இந்த பாரு, சித்தியார உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பொறுப்பு. புறப்படு. எதுக்கு விஷ பரீட்சை, பட்டது போதாதா? உன் அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு. நீங்களும் இங்கே இருந்துருங்க, ஊருக்கு போனதானே அதே இது கேட்பாங்க. நீங்க இருக்கவே கூடாது கலா. நீ ஊருக்கு போகணும், உன் குடும்பம் உன்னால வாழணும். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, நானும் எங்கேயாவது போறேன், நீங்களும் எங்கேயாவது போங்க. அதாவது கலா, உன் பயம் உணர்ச்சி எனக்கு புரியுது. இந்த பார், உன் இஷ்டப்படியே இப்ப நான் இங்கே இருக்கேன், போதுமா? வீரமுத்து அவனை அடக்கிட்டும், ஆனா அவன் வாரிசு ஜீவா வந்துட்டான். இவன் போக்கு இவன் வேகம் நிச்சயம் நம்ம முந்திடுவான். நமக்கு கேவல், இப்பவே இவனுக்கும் முடிவு கட்டணும். கபாலி, அது அவ்வளவு சுலபம் இல்ல. எனக்கும் தெரியும், நேர் வழியில இவனை வெல்ல முடியாது, குறுக்கு வழியில பாயணும். விஜயன், சதி திட்டத்துக்கு பலத்தை விட புத்தி தான் அதிகம் தேவை. ஏன்? அப்பதான் பலனும் கிடைக்கும், பழியும் வராது. என்ன சொல்லு சொல்லு. உங்ககிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்க, தெரியுமா? நாய்க்குட்டியா? அதுதான் ஓம் புலி. நாய் மாதிரி சொல்றபடியெல்லாம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். அதனால இன்னைக்கு ராத்திரி ஜீவா அசந்து முரட்டு தூக்கம் தூங்குவான். தூங்குவான் அந்த புலிய அவன் அறக்குள்ள விரட்டு. கபாலி, நீ என்ன சொல்ற? நம்ம வெற்றிக்கு வழி சொல்ற. ஒரு ரேடியில கொன்னுடும். கொன்னுடும் பெரிய தப்பு. இது பொண்ணுலதான் நமக்கு ஆபத்தே கிடையாது, வேற எது செஞ்சாலும் நாம தப்பவே முடியாது. மிஸ்டர் விஜயன், நீ பெரிய தைரியசாலி, எதையும் தைரியமா செய். வெற்றி நமக்கு, பழி புலிக்கு. சொல்லு சொல்லு. இனி எதிரியே முளைக்க முடியாது. இன்னைக்கு லீவு நாள் ஆச்சே, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் போல? போயிருக்கலாம், கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு லீவு கொடுக்க முடியலையே. அது என்ன அப்பேற்பட்ட கடமை? எப்பவும் எங்கேயும் உன்னை கண்காணிக்கிறது, ஆபத்து வந்தா காப்பாத்துறது. அதுக்காக தானே இந்த சர்க்கஸ்ல சேர்ந்திருக்கேன். நான் உங்களுக்கு நன்றி செலுத்தணுமே. இங்க செலுத்து பார்க்கலாம். சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? நாள் பார்க்கணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு நாள் பார்க்கலாம். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா? செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா? மண்டபத்தில் துள்ளி விழுவோமா, மந்திரத்தில் கண் மயங்கி
செல்லலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. கண்ணாடி பார்த்தபடி கதைப்படி போமா, பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா, கண்ணாடி பார்த்தபடி கதைப்படி போமா, பொன்னான வண்ணங்களில் படம் வரைவோமா, நடந்ததை நினைத்தபடி ரசித்திருப்போமா, நாளை இன்னும் அதிகம் என்று பிரிந்திருப்போமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. பொல்லாறு மிருகத்துக்கரையாகணும் வீரமுத்து, காலமெல்லாம் எனக்காக கஷ்டப்பட்டன், உனக்காக மரணமா? என் கூடாரத்துக்கு வந்து எனக்காக காத்திருந்தவருக்கு இந்த கதியா வரணும்? எனக்கு புகழ் தேடி தந்த அன்பு உருவம், அவருக்கு நான் தந்த காணிக்கு இதுதானா? விஜயா, மிருகத்தை விட கொடியவனே, உண்மை சொல்லு, உன் வேலைதானே இது? ஜீவா உஷாரா பேசு, மிருகத்தை ஆட்டி வைக்கிறவன் தான்,
ஊட்டி வச்சவன் யாருன்னு பார்த்து அவனு போய் மிரட்டு. ஆமா அவன் சொல்றதா நியாயம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, உங்களையா கேட்டாங்க. அத்தா இது கொலை விஷயம், தானே போய் தலையை கொடுத்துட்டு யாரும் மாட்டிக்க கூடாது. நான் சொல்றேன் இது கொலை இல்ல, எதிர்பாராம ஏற்பட்ட விபத்துங்கிற. விபத்தா? கூண்டுக்குள்ள இருந்த மிருகம் தானா தாண்டி வந்த பதவி இருக்கு. நீங்க பேசாம இருங்க, குற்றம் செய்தவங்க தப்பவே முடியாது, காலம் அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தே தீரும். சிட்டுக்கள் போல தொட்டு கொண்டாட நேரம் வரவில்லை,
வேஷம் சித்திரம் போல நித்திரை போக தூது வரவில்லை உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே 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 கூறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே என் மேலே கொஞ்சம் இரக்கம் ஏற்படும் எதிரிலே பருவப்பேன்
அழகான பெண் இருக்கும் போது நானும் கூடவே இருக்கேன். குறுக்கே இருக்கலாமா? அது என் தவறுதான். அக்கா அக்கா, பொறுமைக்கு உதாரணமா இருக்கிற வாசு, வாழ்க்கை போற துன்பத்தை அனுபவிக்கிற நீ இப்படி அவசரம் ஆத்திரம் படலாமா? உன் கனவு மேல் ஆணிய சொல்றேன், நீ இங்கிருந்து போகக்கூடாது. உங்க காலை யாரு மிதிக்கிறது? உங்க தொண்டை யாரு மிதிக்கிறது? இந்த கம்பெனியில ஒரு ஆள் குறைஞ்சா போறோம், இந்த முதலாளி தான் ஒத்துக்கிட்டாரு. நான் உயிரோட இருந்தேன்னா அப்புறம் பெரிய யானை ஏத்திக்கிறேன். இருக்கிறதே ஒரே ஒரு ஆணை. இல்ல முதலாளி, அண்ணனை சொல்றேன், எல்லாம் அதிகா திங்கிறவன் தான். எங்கடா தேட சொன்ன ஆளுகளையும் காணும், அவனையும் காணும். என் கம்பெனியில் இருக்கிற நடிகர்கள் மட்டும் ஆடுறாங்க, இங்க பாரு குப்பை கிடக்கிற செத்த கூடாது. டேய் என்னடா ஒண்ணுமே புரியல, என்ன ஒரு முதலாளி முதலாளி, எங்க அப்பா வர்றேன்னாரு, வந்தாலும் வருவாரு, ஒரு முறை பாத்துக்கிறேன். மாலை போடு. ரப்பரு கல்யாணத்துல மான் கறி போட சொல்லுங்கடா. டாலி, அவ்வளோ பெரிய ஆணே, இவ்வளோ மனுஷன் எப்படி தூக்குச்சு? 1000 பொய்ய சொல்லியாவும் ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னான். இந்த ஆணைக்கு 5000 பொய்ய சொல்லி இருக்கலாம், ஆனா நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ரப்பருக்கு கல்யாணத்தை பண்ணுனேன். அது எப்படி? மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்னான். மதி எப்படி தூக்குச்சு? அடாடாடாடா, ஒரு பள்ளம் 10 ஸ்பிரிங். பள்ளம்? புரியல. ஸ்பிரிங்? ஒரு பள்ளம் ஸ்பிரிங். டாலி, உனக்கு இன்னைக்கு மூளை இருக்கும். அப்ப நாளைக்கு இருக்கோ இல்லையங்கிற சந்த Thank you.
நடு ராத்திரி பூ மாதிரி பொண்ணு பயம் இல்லாம எங்க போகுது? பயம் இல்லாம சொல்றியே, அள்ளி போயுது, ராத்திரில சந்திரன் தேடி போகுது. நான் சூரியன் சுட்டரிச்சுடுவேன், ஜாக்கிரத. சூரியன் ராத்திரி தலையே காட்ட கூடாது. நல்ல பதில். அழக விட உன் சுவையான அறிவுக்கு நான் ஆசைப்படுறேன். அத்தா அது சுகம். அப்படி சொல்லு. கையை விடுங்க. இல்ல கூப்பிட்டா கடவுள் வருவாரு, காதலம் வருவானா? உன்னை கவனிக்கிற கடவுள் எதுக்கு? காதல் வந்தாலே போதும், உன் உயிருக்கே ஆபத்து. முட்டாள், அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சு. பசி மிகுந்த புலி இந்நேரம் அவனை பழி தீர்த்து தாம் பசியும் தீர்த்துக்கிட்டான். என்ன பிரதர் முடிக்கிற? புலிகிட்ட ஆட்டவன் எப்படி தப்பிச்சு வந்தான்னா? ஜீவா, நான் ஒண்ணும் செய்யல. எல்லாம் அந்த பைய விஜயன் தான். ஒரு ரவுடி சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அவன் வேணா இது, அவனை வேணா போய் கேட்டு. ஜீவா, உங்களுக்கு ஒண்ணு பயம் இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த கபாலி செய்யாத அக்கிரமே இல்ல. உங்க அக்கா மேல இருக்கிற இறக்கம் இவரை காப்பாத்திட்டே வருது. அந்த பேச்சே வேண்டாம். சரி வா, போலாம். நான் வரல. கலா, பின்ன என்ன? உங்களை பார்க்க வந்தேன், இவ்வளவு நேரமா காத்திருக்கேன். போறேன் போறேன்னா போங்களேன். சாரி கலா. கலா, நம்ம முதல் சந்திப்பு சண்டேல ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சிட்டீங்களா? போதும் போதும், நான் போறேன். கலா, நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. ஒரு நல்ல காதலுக்குள்ள இலக்கணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? பாடம் சொல்ல போறீங்களா? கேக்குறேன். நீங்களும் உட்காருங்க.
சொல்லுங்க. வேணாம், காதல் இலக்கணம் உனக்கு புரியாது, புரிஞ்சாலும் கோவம் வரும். உனக்கு இஷ்டமானது எதையாவது சொல்லு, நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன? ராத்திரி பூரா இங்கே இருக்கணும். தூக்கம் வந்துடாது? தூக்கம் வந்தா இப்படியே தூங்கணும். கஷ்டமா இருக்காது? காதல் இலக்கணம் தெரியுமா உங்களுக்கு? நீயே சொல்றியா? சொல்லு சொல்லு. சொல்லிடுவே. சொல்லு. சொல்லிடுவே. சொல்லு. இன்பம், துன்பம், கோபம், கண்டு, அடி, கெட்டு, புத்து. இன்பம், துன்பம், கோபம், கண்டு, வெட்டு, குத்து, அடி. நீ என்னடா கோழையா போற? இப்படி ஆளை தூக்கி விட்டு ஏன் துணிச்சலை வச்சு நீ பண்ணடையான்னு பாக்குற? நான் என்ன ஏமாளிய? அதுல என்னடா சந்தேகம்? கோச்சிக்காத, என் திட்டம் புரியாம பேசுறிய. என்னடா திட்டம்? ஒரு புது சர்க்கஸ், அதுக்கு நீயும் நானும் முதலாளி. நாம இருந்த பழைய சர்க்கஸுக்கு
அம்மா அந்த பயலங்க எலும்பு துண்டை பார்த்த நாய் மாதிரி ஓடுறானே. குடும்பின் இலக்கே போயிட்டாங்க. ஒருத்தன் கையில தீப்பட்டி இன்னொருத்தன் கையில பெட்ரோல். டென்ட்டுக்கே தீ வைக்க பார்த்தாங்க. என்னது டென்ட்டுக்கு தீ வைக்க பார்த்தாங்களா? அயோக்கிய பயலுங்க. இப்பவே போலீஸுக்கு தகவல் கொடுத்து அந்த கபாலி பையன் தலையில தீய வைக்க சொல்றேன். முதலாளி கொஞ்சம் தயவு செய்யுங்க. என் கணவன் செய்திருக்க கொடுமைக்கு கடவுள் கூட மன்னிக்காது. எனக்காக நீங்க மன்னிக்கணும். மன்னிக்கிறதா? அவன் புருஷனா? அவன் உன்ன கூட சித்திரவதை பண்ணிருக்கான். இருந்தாலும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது பெரிய அவமானம். ஊர்ல இருக்கவங்க காரி துப்புவாங்க. ஆமாங்க, கடைசி மன்னிப்பு. எப்படியாவது நான் அவரை திருத்திடுறேன். கொஞ்சம் தயவு செய்யுங்க. அழாதீங்கம்மா முதலாளி. அவங்க கண்ணீருக்காக கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. டாலே, மிஸ்டர் ஜீவா சொல்லுது நல்லது. நீ என்ன சொல்லுது? நீ ஏன் இடையில பூந்து கொல்லுது? ஷட் அப். ஆமா, சாரி சாரி. ஜீவா, ரீட்டா சொல்றது போல நீயும் சொல்ற, அப்படியே தான் செய்துறேன். கலா அக்கா கூ. ரொம்ப நன்றிங்க. ஆனா அவங்க போனப்பறம் அவசரப்பட்டு ஒண்ணு செய்யறாங்க. வணக்கம். என்ன, நீ சொன்னது போலயே செய்யப்பட்ட சரதானே. தேங்க் யூ டார்லிங். கம் ஆன். கலா, அவரோட இருந்து நான் அனுபவிச்ச சுகத்தை விட துயரம் தான் அதிகம். கலா, இப்ப நீ அந்த ஆண் வரைக்கும் இரையாகப்பட்டிருக்க. அக்கா, ஏன் என்ன பழிக்கிற? அவசரப்படாது, நீ நல்லவதான். ஆனா உன்னால அவர் கெட்டவராயிட்டார். அதனால வந்த விளைவதும், ஜீவாவை புலி தேடி போனதும், டென்ட்டுக்கு தீப்பந்து வந்ததும், நான் என்னக்கா செய்வேன்? நான் எந்த தீமையும் செய்யலக்கா. தெரியும், நீ செய்யறதெல்லாம் நன்மைதான். ஆனா அதனால விளையறதெல்லாம் தீமைதான். இது உனக்கு புரியலையே, அதுதான் கொடுமை. பெண்ணுக்கு அழகு விஷம், அதோட உன்கிட்ட பணமும் இருக்கு. கேட்கணுமா? இது எத்தனை பேரை அழிக்க போகுதோ? போதுக்கா போதும். பாவினா, கூட பிறந்த வாயிலிருந்து நான் இவ்வளவும் கேட்கணுமா? அக்கா, நான் இந்த இடத்தை விட்டே போயிடேக்கா. இந்த இடத்தை விட்டே போயிடு. கலா விஷயத்துல நான் உன்னதான் நம்பி இருக்கேன். நான் என்னம்மா செய்யறது? கலாவுக்கு நெஞ்செழுத்தம் அதிகம். அவ பிடிவாதத்தை மாத்துறது அவ்வளவு சுலபம் இல்ல. இருந்தாலும் போக போக எல்லாம் சரியா போயிடும் நம்புவோம். ஏமா, இதுக்காக பாவம் நீங்க ஏமா இவ்வளவு தூரம் வரணும்? எனக்கு சரியான தூக்கமும் இல்ல, வீட்லயே இருப்பு கொள்ளல. அவ இஷ்டத்துக்கு அவளை நடக்க விடுறது எனக்கு கேவலம் இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. அதுக்காக அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம்? சமயம் பார்த்துதான் காரியத்தை சாதிக்கணும். என்னமோ தம்பி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, அவளை சீக்கிரமா வீட்டுல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. அம்மா, நான் கொடுத்த உறுதிமொழியை எப்படியும் காப்பாக்கே தீருவேன். நம்பிக்கையோட வீட்டுக்கு போங்க. அந்த பைய ஜீவா பேசுனதை கேட்டையா? உலகம் தெரியாம பாம்பையும் தேளையும் நம்பிக்கிட்டு இருக்கிய. ஆமா, அவர் ஒருவரைத்தான் நம்பி இருந்தேன். அவரும் இப்படி ஆயிட்டார். இனி யாரைத்தான் நம்புவது? கடவுளை கூட நம்ப கூடாது. யாரைத்தான் நம்புவதோ?
பேருமே உனக்கு விரோதமா போனாலும் ஆயுள் புறாவும் உன்னை காப்பாத்தி நல்லபடியா நான் வாழ வைக்கிறேன். உங்க அப்பனுக்காக நான் இதை கூட செய்யலன்னா என்னை விட மோசமானவன் எவனுமே இருக்க முடியாது. என் வீட்டுல வந்து தங்கி வாமா, எவனுமே அங்க வர முடியாது. எங்க போச்சு, என்ன ஆச்சு, என்ன எல்லாரும் பேசாம இருக்கு, போய் சேரும் சொல்ற. நீ பதஷ்டப்படாத, எல்லாரும் எல்லா இடத்தையும் தேடியாச்சு, கலாவ காணும். ஐயோ வாங்க அண்ணே, யாரோ புதுசா ஒரு ஆள் வந்தாரு. புதுசாவா? இன்னொரு ஆள் வந்தாரு, நீ கூட வக்கீல்னு சொன்னி, அந்த ஆள் தான் கலா கூட பேசிட்டு இருந்தாரு. வக்கீலா? தண்டபானே, உன்ன நான் எப்ப வர சொன்னேன், நீ எப்ப வந்திருக்கேன்? டயத்துக்கு வந்திருப்பேன், ஆனா இடையில இன்னொரு அவசர வேலை வந்துருச்சு. உனக்கு வர்ற அவசர வேலை மாதிரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராது. வெற்றி தோல்வியை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன், ஆனா நான் செய்ய வேண்டியத சரியா செய்வேன். பயப்படாம போ. நான் அப்படித்தான், ஒரு காரியத்தில் இறங்கினா என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் பார்க்காம விட மாட்டேன். ஆமா சரி, போயிட்டு வர. நான் இப்ப வெளியே போறேன், ராத்திரி நேரம் கழிச்சுதான் வருவேன். நான் வரலங்கிறதுக்காக நீ காத்திருக்க வேண்டாம், சாப்பிட்டு படுத்துரு. நான் வந்தா கதவு திறக்கிறேன். சரி மாமா.
நான் தான் வந்திருக்கேன். ஓ வணக்கம் வணக்கம். வேற யாரா வந்தாங்களா? யாரும் இல்லையாப்பா. ஐயா கொஞ்சம் இருங்க வர. கருப்பாவது தனியா உள்ள வந்தா? எங்கயா? யாரும் வரலையா? வரலையா? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல கதவை தாழ போட்டுக்க. நீ எவ்வளவு நல்ல புள்ளப்பா. நீ அங்க இருந்து வந்த பிறகு சர்க்கஸ் கொட்டாயில கூட்டமா இருக்குது, எல்லாம் நம்ம கூட்டம் தான் இருக்குது. நீ புரட்டு வா தம்பி. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. இந்த பாரு என் கஷ்டத்தை கொஞ்சம் தீரு, கவலைய பாரு. இங்க பெரிய ஆபத்தான சூழ்நிலைங்க, உங்களுக்கு தெரியாது. நீ வரமாட்டியா? என்னால வர முடியலீங்க, நான் என்ன செய்ய? நீ வரவாடா. நீ இங்கே வராதப்பா. அங்க பட்டியா கிடக்கிறான் பாரு, அத்தனை பயலையும் தூக்கி பட்டியா கிடக்கிற மிருகத்துக்கிட்ட போடுறேன். நானும் ஏதாவது ஒரு கைட்டு சிங்கத்துக்கிட்ட போய் படுத்துக்கிறேன். அது என்ன தின்னாலும் திங்கிட்டோம், இல்ல துப்புறதுனாலும் துப்புட்டோம். சார் சார் சார், நான் சொல்ற கேளு. நான் சொல்ற கேளுங்க. வணக்கம். எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் குழம்பி போயிருக்கேன் சார். ஒன்ன விட குழம்பி போயிருக்கேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. ஒரு நாளைக்கு 150 பேர் சாப்பிடணுமே, எப்படி சாப்பிட முடியும்? நான் வரப்பா. சரி நீங்க இப்ப புறப்பட்டு போங்க, நாளைக்கு நானும் கலாபம் வந்து சாப்பிடுறேன். நீ பாக்குறத பார்த்தா எம்எல்ஏ சந்தேகப்படுறாப்புல இருக்க. பாத்தீங்களா, அந்த சந்தேகம் உங்களுக்கே வந்துருச்சு. ஜீவா லக்கீர் சார், அந்த கொலைகாரன் எப்படி வந்தான்? கரா இங்க இருக்கிறவங்க அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? உண்மையை சொல்லு. ஜீவா என்ன படி சொன்னா அது கடவுளுக்கே இருக்காது. அவன் ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்துட்டு போனான். அப்போ ஒருவேளை அவன் கலாவை பார்த்திருப்பானா என்னமோ. இதையும் நான் நம்பணும் இல்லையா? ஜீவா கலா இங்கதான் மயக்கமா படுத்திருந்தது. அவுக்கவும் முடியாது. பாத்துக்க, உன் ஜீவா சிங்கமா இருக்கலாம் தங்கச்சி, ஆனா நாங்க நரி, வெற்றி நரிக்குத்தான். ஹலோ. ஆமா கபாலி தான் பேசுறேன். நீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, 5 லட்சம் வேணும். சரி கண்டிப்பா அப்படியே நடக்கும். கலாவ தானே, நீங்க சந்தேகமா படாதீங்க, சத்தியமா சொல்றேன். உயிரோட உங்ககிட்ட ஒப்படைக்க. சரி சரி, நாங்க வரக்கூடாது. நீங்க இந்த ட்ரீம் லேண்ட் ஹோட்டலுக்கு வாங்க. உங்களுக்கு வேணாம், நான் உங்களுக்காக டைனிங் ஹால காத்துக்கிட்டு. ரொக்க 5 லட்சம் என் கையில, கலா உயிரோட உங்க கையில. ஓகே ஓகே, தேங்க்யூ. கமலே பிளான் சக்சஸ் தானே? 5 லாக்ஸ், வெரி குட். அடுத்த புறப்படுற சரசாத அவ காய் முடிச்சுட்டு வந்துடுறேன். பார்த்து கவலைப்படாத, இடியே விழுந்தாலும் அசைய மாட்டேன். கைவிடு.
மாடத்துக்கு ஒரு கப்பு எங்களுக்கு கொடுக்க தெரியாதா? கொண்டாங்க. என்ன நீ கட்டில உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற? வெளியில போறியா இல்லையா? இல்ல எனக்கு கட்ட கோபம் வரும். கட்ட கோபம் வருமா? ஆமா. வேண்டா. செல்லும் ஒரே வழி சுகமேதிலே
கலாவும் பணமும்
அவருக்கு பரிசுன்னு ஓடிட்டாரு. நம்பி அவங்களை குடல இருக்கு நயம் வச்சு எங்க இப்ப ஓடிட்டான் பாத்தியா ஜீவா. நரகம் இல்லைன்னு சொல்லுவியே கடவுள்கிட்ட சொல்லி இவனுக்காக ஸ்பெஷலா ஒரு நரகத்தை உண்டு பண்ணுங்கிற. மனசு கேக்கல பறக்கும் பாவை கலாவும் பறந்து வந்து விட்டார்கள்.
இதோ உங்கள் முன் வலை இல்லாமல் ஆடப் போகிறார்கள். உள்ளபடி சொல்லு.
காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். நான் இந்த எண்ணத்தை அடியோட மாத்திட்டேன். அது சரிப்பா,
நம்ம வேதாசலம் செத்ததை பத்தி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு தெரியுமா? தெரியும். அந்த சந்தேகமும் எம்மேலதான் வந்திருக்கும். அதனாலதான் மாமா செத்து போன அன்னைக்கு அவருடைய உடல்நிலையை பத்தி ஆஸ்பத்திரி டாக்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி இயற்கையான மரணம் தாங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். பாருங்க. போகட்டும். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா, சிந்தாமல் சிதறாமல் அள்ளலாமா, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா.